தம்பி அண்ணா சேடப்பட்டி ஒண்ணு கொடுங்க அண்ணா. தம்பி தூத்து ஒரு ரெண்டு கொடுப்பா. ஆ நானே தாங்க வச்சிருக்கேன், சில்லறையா கொடுங்க அண்ணா. சேடப்பட்டி நிக்கல கொஞ்சம் பொறியா பாத்தர் ஒண்ணு யாரில் ஒண்ணு ஜமீன் கோட்டை ரெண்டு. ஜமீன் கோட்டை ரெண்டு கொடுப்பா. ஜமீன் கோட்டை வந்தாச்சு, இறங்குங்க. நாம என்ன ஜமீன் கோட்டைக்கு தானே போறோம், சாகவா போறோம்? உயிர் மேல் ஆசை உள்ளவர்கள் இந்த பக்கம் செல்லவும், உயிர் மேல் ஆசை இல்லாதவர்கள் ஜமீன் கோட்டைக்கு செல்லவும். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஜமீன் கோட்டைக்குள்ள போய் எவனு செத்து ஒளிஞ்ச கூடாங்கிறதுக்காகத்தான் என்ன இங்க காவலுக்கு போட்டிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு பௌர்ணமி, இந்த பாரு பத்திரிகைக்காரர்களை உள்ள விடல. தா பொண்ணு நில்லு.
யாருங்க நீங்க? எப்படி நீங்க மட்டும் உள்ள போயிட்டு திரும்ப வந்துட்டீங்க? ஆம்பளைங்களே பயந்துட்டு கிடக்குறோம். சொல்லுங்க யார் நீங்க? கரெக்ட், போன வாரம் பத்திரிகையில படிச்சேன், பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னாங்களே அவங்க தானே நீங்க? சொல்லுங்க என்ன பாத்தீங்க, என்ன ஞாபகம் வந்துச்சு, என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க, சொன்னா தலை ஒடிச்சு போற ரகசியமா? ஆமா, இது தேவ ரகசியம். என்ன வச்சிருக்க? உனக்கு தனியா சொல்லுமா? முதல்ல வெளியே போ, பெருக்கறத அப்புறம் வச்சுக்கலாம், வெளியே போ முதல்ல நீ. இங்கதான் நிக்கணுமா? கொஞ்சம் தள்ளி போங்க, போங்க. கடவுளே, அப்பப்ப கூடி அப்படி என்னதான் ரகசியம் பேசுவாங்களோ. இதுதான் ஜமீன் கோட்டை. இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பூரா இதோட பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. ஒரு காலத்துல ஓஹோனி இருந்த ஜமீனுக்கு சொந்தமான அந்த கால கெஸ்ட் ஹவுஸ். அதை சுத்தி மேற்கே கருவாப்பட்டி, கிழக்கே நாகலாபுரம், வடக்கே அம்மனூர். ஏறத்தாழ 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ குடும்பத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதுல ஒரே நாள்ல அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் பாரிசே இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க. அது ஏன் எதுக்கு இன்னமும் புரியாத மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க வாரிசுக்காக அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்கன்னு. ஆனா ஒரு தரப்புல சொல்றாங்க அந்த வாரிசுல இருந்து வந்த ஒருத்தன் சாகா வரத்துக்காக சைத்தான நோக்கி தவம் இருந்து அழிஞ்சிட்டாங்க. ஆனா அவனோட இதயம் மட்டும் இன்னமும் அழியாம அந்த கோட்டைக்கு கீழே இருக்கல பாதாளத்துல புதஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க. துப்பறிய நாவல் மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் உண்மையோ இல்லையோ, இந்த பாலடைஞ்ச கோட்டைக்கு கீழே கோடி கோடி மதிப்புள்ள புதைப்பொருள்கள் மறைஞ்சு கிடக்குங்கிறது மட்டும் உண்மை. அதை தேடி நம்ம மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மாறு வேஷத்துல கோஷ்டி கோஷ்டியா சுத்திட்டு இருக்காங்கன்றது சத்தியமான உண்மை. நாம பத்திரிக்கையாளர் வேஷத்துல போனோம், அந்த பொண்ணும் கவனும் பூர்வ ஜென்ம செட்டப்ல அலையறாங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ நம்ம ஆராய்ச்சியில பைனல் முடிவுக்கு வந்து அந்த புதைபொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான மூலத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த காலத்துல அந்த ஜமீன் குடும்பத்தை தன் பிடியில வச்சிருந்த மருவாக்கணி என்கிற பெண் ராஜரிஷி வாழ்ந்த இடத்தை ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது கருவாப்பட்டியில இங்க இருக்கு. அந்த இடம் இப்போ ஒரு கிழவங்கிட்ட இருக்கு. அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன். அந்த இடத்த தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும். வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம். கோடி கோடி கோடீஸ்வரனா ஆகுறோம். இதுக்காக நிறைய பேர் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம மிக மிக ரகசியமா வச்சிருக்கணும். அப்புறம் பாப்போம். ஓகே, see you then, bye. Best of luck, see you. நீ போய் தைமா, நீ போய் பாருக்கு. தாயே, இந்த குப்பையை கொண்டு வெளியில கொட்டிட்டு வந்துடுறேன். தாயே சீக்கிரம் வந்துரு. கிடைச்சிருச்சா? நம்ம ரெண்டு பேரும் ரோஹிணி நட்சத்திரம் கடகளை கந்த பிறந்தவங்க. நம்ம கையில சிக்காம இருக்குமா? சீக்கிரம் கார்ல ஏரியா. ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது கருவாப்பட்டியில இங்க இருக்கு. அந்த இடம் இப்போ ஒரு கிழவங்கிட்ட இருக்கு. அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன். அந்த இடத்த தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும். வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கு
நாம அத தோண்ட ஆரம்பிக்கிறோம். இல்ல, அதுக்கு முன்னாடியே கிழவங்கிட்ட நாம சில்லறையை கொடுத்து அமுக்குறோம். ஒன்னாம் தேதி தோண்ட ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு நாள் அங்க எங்கன்னு ஒரு இடம் விடாம குத்திட்டு இருக்கோம், பொண்ணு கிடைக்கலையே ஐயா. இன்னும் கொஞ்சம் குத்துனா தண்ணியே வந்துடும் போல இருக்கு. எடுக்கொண்டல வாடா, போட்ட படம் எல்லாம் உண்டியல் தானா போயா? பிரகாஷ் பெரிய புதைவல் ஆராய்ச்சி அவர் சொன்ன கடையில இருக்கும். எப்படி மிஸ் ஆகும்? யோ சோனியா, அடிய வள்ளியம்மா, உன் பேச்ச கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குண்டே? அது அறியா வள்ளியம்மா, ஏன் போண்டாட்டிங்க? காலையில் உங்க வேலைக்கு வந்தனா பூனை குறுக்க போச்சு, சகுனம் சரியில்லை, நீ வேலைக்கு போகாதேன்னு சொல்லிட்டான். அப்படி அவ பேச்ச கேட்டிருந்தேன்னு வச்சுங்க, இங்க பள்ளம் தோண்டி இருப்பனா, இந்த புதையில பாத்திருப்பனா, இந்த புதையில தான் பங்கு கேட்டிருப்பனுங்களா? ஐயோ, இவனும் பங்கு கேட்கிறானே. ஆமா, நிலத்துக்கு அடியில இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்தம். நீங்க பங்கு கொடுக்கலன்னு வச்சுக்கங்க, நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி போடுவேன், அதனால பங்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வள்ளியம்மா, எங்கேயா சொல்ல போறான்? கமான், இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் பொண்டாட்டி சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி பங்க பத்தி பேசணும் இல்ல? அதுவும் சரிதான். பார்ட்னர், பங்க சொல்லிடுங்க. ஆமா, காதல பூனை குறுக்க போகும்போது உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? எட்ட சகனம்னு சொன்னா. உண்மையிலே உனக்கு கெட்ட சகனம் தான். போது என்ன கையில ஒரே பிளாக் நோய் வந்திருக்கு போதே. ஏமா, துண்டு குடு, கட்டம் போட்ட துண்டு இல்லையே, அது அங்க இல்ல கிடக்கு. அதுல நாய் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு, அடைச்சு போட்டேன். பாரு, தண்டனை நாமளே கொடுக்கலாம். அந்த அரவிக் கடலோரம்
ஒரு அழகை கண்டேனே. நானி பின்னா வெரி குட். எந்த மாட்டி மாட்ட மாட்டேன்டி, சாலி திக்கலியா புள்ளிக்கு மாக்கி சல்லாபிக்கு புகாத. என்ன தெளிவா இவ்வளவு ரேட்டு, சீக்கிரம் கொண்டாயா? ஃபிட்டிங் சார்ஜ். ஃபிட்டிங் சார்ஜா? ஒண்ணும் தெரியாத பப்பா, உங்களை ரெண்டு பேரும் ஜாயின் பண்ற இல்லையா, அதுக்கு ஒரே இடவா போச்சு. இது வரைக்கும் உனக்கு 4,540 ரூபாய் கொடுத்துருக்கேன். இந்தயா இந்த. யோ, எங்கே வச்சிருக்க? ரகசிய அறை. இதான் புடியா? இது என்னயா ரெண்டாவது லெட்டரு? யோ, புரியா, இன்னையில இருந்து உனக்கு வருமானம் வருது 20 ரூபாய் 10 காசு. யோ, என்ன அது? ஒண்ணு இல்ல மாப்பிள, இது நம்ம மேட்டரு. வேலைக்கார பொண்ணுகிட்ட இந்த லெட்டர் கொடுத்துருங்க, அதுக்கு தான் ஃபிட்டிங் சார்ஜ் 20 ரூபாய் 10 காசு. என்னடா விளையாறியா? தோ பாறா, யா முதலாளி தங்கச்சி, உனக்கு நான் ஃபிட்டிங் பண்றேன், உன் வேலைக்காரிய எனக்கு ஃபிட்டிங் பண்ண கூடாதா? இந்த கலாய் எங்கிட்ட வரணுமா? யோ, கத்தாதையா, ஃபிட்டிங் பண்றையா? கொடுமையா, நானே அம்மாவையும் அந்த குஜிலி கும்பாவையும் நினைச்சு பயந்துகிட்டு கிடக்குறேன். அந்தால உடுமா, குறட்டு மண்ணு, நான் மட்டும் குஜிலி கும்பா நிலமல இருந்த தலக்கா. குஜிலி கும்பா தங்கச்சி, அவளை டாவ் அடிக்கிற உண்ணு, உங்கள ரெண்டு பேரையும் ஃபிட்டிங் பண்ற என்ன அருவாள சீ. தலைவா வரட்டுமா? தலையாட்டினா போறாது, வழக்கமா வாட்சி அனுப்பிவே, அது சொல்லு தலைவா, அப்பதான் சுறுசுறுப்பா அதை போய் செய்ய முடியும். சொல்லு, சத்தமா சொல்லு தலைவா, கரண்ட் மாதிரி உடம்புல ஏறட்டும், போர்ஸா போய் தாக்கிறேன். சொல்ற மாப்பிள, குஜிலு கும்பா தங்கச்சி, தென்னை தோப்புல வச்சு ஒரு வழி பண்ணிடுங்க. ஜோடி என்ன மறை.
நீ படிச்ச படிப்பை விட ஆமா பணத்தை விட ஆமாங்க தங்க நகையை விட ஐயோ நான் கும்பிடுற கடவுளை விட எங்க அண்ணன் தாங்க எனக்கு சுத்தி என்ன விடுவா சொல்லு என்ன விடுவா அண்ணன் வஸ்தி சொல்லு தயவுசெய்து அந்த கேள்வி மட்டும் கேட்காதீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வஸ்தியா உன் அண்ணன் வஸ்தியா சொல்லு சொல்லு எங்க அண்ணன் தாங்க எனக்கு சுத்தி போடி வாழ்க்கை புறம் உங்க அண்ணன் கூட இருந்து போய் எனக்கு தெரியும் நீ சும்மா தானே சொன்ன உன் அண்ணனை விட நான் தானே வச்சி நீங்களே போனதுக்கு அப்புறம் நீங்க போட்ட மோதிர எனக்கு எதுக்கு ராஜேஸ்வரி இந்த மோதிரத்தை உங்ககிட்ட பிரிக்க முடியாது ஏங்க இந்த மோதிரம் போட்டு 6 மாசம் தானே ஆச்சு அதுக்குள்ள இத பிரிக்க முடியலையே எங்க அண்ணன் 16 வருஷமா வளர்த்த உடம்புங்க இது என்ன எங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா நான் யாருன்னு தெரியுமா எனக்கு எங்க அண்ணனுக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா பார்வதி எங்க போறீங்க அது ஏன் கேக்குற வா வந்து பாரு என்னடா அளவு சொல்லாம போறாங்க அடி தாலி கொல்றாத ஏ கிரிக்கெட் இது யார் குழந்தை அடி செருப்பாரா இவ குழந்தையா யார் குழந்தை யோ பொட்ட பிள்ளையாரு யாராச்சும் வாங்கிடுங்க கொன்ற போற சீக்கிரம் வாங்கிடுங்க நீங்கப்பா நீங்கப்பா பாப்பாத்தி பாப்பாத்தி உன் பேர் என்ன பாப்பாத்தி அப்பா பேரு குழந்தை பேரு குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல குடுமா குடு குடு பார்வதி இந்த குழந்தை கொஞ்சம் பால் கூட கிரிக்கெட்டுக்குதான் அறிவில்லாம தூக்கிட்டு வந்துட்டான நீ வேற யாரு பத்த பிள்ளையோ என்ன ஜாதியோ சீப்போ வடிவேலு வடிவேலு இந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போய் கொஞ்சம் பால் கொடுத்து கூட்டு வாயன் வேற வேலையில வந்துட்டான் வீட்டுக்குள்ள வேலை ஏழ்மலை உனக்கு என்ன தலை எழுத்தா எல்லாரையும் போகல எனக்கு என்ன மாறாச்சுன்னு போவியா குழந்தைய கையில வச்சு உட்காந்துருக்கேன் பாரு ரெண்டு அறிவிட்ட பாருடா நீங்களாவது சொல்லக்கூடாது ஏழை ஏழ்மலை நான் சொல்லுதேன் கேளு அங்க பாரு ஒரு வைக்க வேண்டி நிக்கு அதுல தூக்கி போட்டு கலந்து போற இடத்துக்கு போட்டோம் நீ கேட்க மாட்டேன் உன் பொண்டாட்டி விளக்கு பார்த்தா பரவ போறாடியோ எங்க எங்க இருக்கா பார்க்காம விட மாட்டேன் இன்னைக்கு ரெண்டு நாள்
அவன அடியாச்சி. உன் பொண்டாட்டி வர்றா இன்னும் அந்த பொட்டக்காரியை தூக்கிட்டு அலையறான். அவன் இன்னைக்கு கையில சிக்கனா ஆழ்ந்துருவேன். நம்மள இங்க பார்த்தாச்சு அவ்வளவுதான். அந்த கிழவன் சொன்ன மாதிரி அந்த வைக்க வேண்டல வச்சிரு. துணி நல்லா இருந்தா புழக்கிட்டு போட்டோம். ஏல பால அந்த பைத்தியக்காரிகிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்ட. என் பொண்டாட்டி ராட்சசி அவகிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியல. மன்னிச்சிரு தாயி, மன்னிச்சிரு. எவங்கண்ணியாவது பட்டு பொழைச்சிக்கம்மா. பாப்பா அந்த குட்டி பாப்பாவை எனக்கு கொடுக்குறீங்களா? இது என்ன நாக்குட்டியா? குழந்தை மனுஷ உசுருடா. ஏல மாடசாமி நீ ஏன் ஒரு அனாத? ஆமா தாத்தா, எனக்கும் அப்பா அம்மா இல்ல, அதுக்கும் அப்பா அம்மா இல்ல, அதுவும் அனாத. அதுக்கு நான் எனக்கு அது. ஏல நீ எப்படிதான் காப்பாத்துவ? உனக்கே உன் முதலாளி காலையில திங்கிறதுக்கு ரெண்டு இட்லி தான் கொடுப்பான். அதுல ஒண்ணு பாப்பா கொடுத்துறேன். டீ கடைக்காரன் டீ கொடுப்பான்ல, அத நாளை இருந்து பாலா வாங்கிக்கிறேன். அழகு தாய், உனக்கு ஆத்தா எங்கேயோ, அப்பன் எங்கேயோ, அண்ணன் இங்க இருக்க. அம்மா தாத்தா உங்க கையாலே பாப்பாக்கு ராஜேஸ்வரின்னு பேரு வைங்க. அது யாரப்பா ராஜேஸ்வரி? எங்க அம்மா தாத்தா. எங்க அம்மா பேரு நான் போறக்கும் போது செத்து போச்சு. எங்க அம்மானா எனக்கு ரொம்ப ஆசை தாத்தா. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. முருகன் துணை நிச்சயதார்த்த நாள் குறிப்பு. மணமகள் ராஜேஸ்வரி, மணமகள் வசந்த். மாடசாமி மெத்தனமா இருந்துறாத. நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. பொசுக்குள்ள வந்துரும். அந்த டாக்டர் மாத்தம் பையனுக்கு உன் தங்கச்சி ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஆமா, இத பாரு. என்ன செய்வே எது செய்வே தெரியாது. வரதட்சணா பேசின தொகைய தம்பி பாக்கி இல்லாம அந்த மாட்டை கொடுத்துரு. அந்தமா ஒரு மாதிரி பட்டுன்னு ஏதாவது கேட்டுரும். ராமசாமி, அதான் விதவிதமா பூட்டு சேவை எல்லாம் பண்ணிருக்கேன். பட்டணத்துல போய் சில்லறை ஆக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை பிரமாதமா பண்றேன். தினம் நல்ல விஷயமா தான் போற. அந்த மாரியாத்த உன்ன காப்பாத்துவா. இந்தாப்பா 1 ரூபாய் வச்சுக்கோ. அண்ணே வாங்கிக்கோ. ஆச்சு கை ராசியான கை. பட்டணம் போறில்ல, எனக்கு 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதான பார்த்தேன். 1 ரூபாய் குடுத்து 100 ரூபாய்க்கு செலவிக்கிறிய, என்ன நியாயம் இது? டேய் நான் அப்படி இல்லடா. மாரசாமி இந்த 2 ரூபாய் வச்சுக்கோ. தாத்தா நீ ஒண்ணும் குடுக்கலையா? நீ எங்க காலங்கத்தால டீக்கே கடன் சொல்லுவேன்.
பெரிய பாரிவள்ளல் பேரன், போடா நான் பலூன் வியாபாரி, இன்னைக்கு போனியே ஆகல. மாடசாமி எங்கிட்ட இருக்கிற பலூன் தான் வெச்சிக்கையா? என்னடா சிரிக்கிறீங்க? சிறு துரும்பும் பல்குத்துவதும் தெரியுமா? மாடசாமி நல்லபடியா போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு போறோம். போறோம், ரொம்ப முத்து கொடுக்காதீங்க, சென்சார்ல கட்டிரு போட்டுருவாங்க. வாங்கண்ணே தாத்தா, நீங்க மாடசாமி நல்லா உடம்ப பாத்துக்க, நல்ல பேரோட வரணும். சீலா உத்தீனா அக்கூறு. டேய் நம்ம பாசிய தாத்தாக்கு என்ன சொல்லு? நான் என்னத்துக்கு இருக்கறோம், ஒரு கை கழிக்க மாட்டேன். டேய் பந்த பாத்து போடுறா, வீட்ட பத்திரமா பாத்துக்க. சரிங்களே, அப்புறம் நான் ஊர்ல இல்லன்னு நினைச்சு யாராச்சும் புதுசா தேடி கண்டுபிடிச்சு பிட்டிங் வேலை பார்க்க போயிடாத. என்ன அது தங்கச்சிக்கு மட்டும் அடிச்சிருப்பாள். இந்த ஊர்ல யாருப்பா குஜிலி கும்பா? குஜிலி கும்பா, உனக்கு இந்த பேரு கரெக்டியா? யோ சுமாரியா, முட்டை பூச்சியை கொன்னுறேன். யோ என் பேரு மாடசாமியா? மாடசாமியா, இதுக்கு அந்த பேரே நல்லா இருக்கியா? ஏங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க, கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. பின்னால ஒரே கூட்டமா, இத இருக்கான முழு செவிடு, எது சொன்னாலும் காதல கேட்காது. இவன் ஊமை, சொல்றத வெளியே சொல்ல தெரியாது. இவன் கண்ணு தெரியாதவன், என்ன சிக்கல் வந்தாலும் அடையாளம் காட்டி உங்களை வெளியே சொல்ல முடியாது. அதனால ரகசியத்தை தாராளமா இங்கேயே சொல்லலாம். ஊனமுற்ற ஒரு பள்ளி நடத்துறோம். எங்க ஊருக்கு வந்துட்டு எங்களை நக்கல் பண்றீங்களா? வந்தது சொல்லியா? வந்துங்க, எங்க கிட்ட ஒரு பொட்டி இருக்குது, அதை கேட்க முடியல. என்ன காட்டாஜி பட்டியா? இங்க திண்டுகள் பொட்டி இல்ல தம்பி, ரொம்ப பழசு, பூமிக்குள்ள இருந்து தோண்டி எடுத்தது. எந்த பொட்டி இருந்த? எங்க அண்ணன் கைய வச்சாருனா வாய போலந்து. அதுக்குதான் குஜிலிக்கும் மாடசாமிய தேடி வந்திருக்கோம். பொட்டிய திறக்க எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு வேணும் கேளுங்க. பாட்டி வகையா மாட்டிக்கிச்சு, ஒரு 500 ரூபாய் போட்டு தாக்கலாமா? பூமியை சொல்றது கரெக்ட் தானே? பாட்டி 500 ரூபாய் கேட்டா அப்படியே பெறத்தால ஓடி போயிருவான். கொஞ்சம் அடக்கி வாசிங்க அண்ணன். அப்ப ஒரு 250 ரூபாய் கேட்டுமா? காட்ரஜி பேரனா ஈஸியா திறந்துடலாம். ஒட்டி பழசுன்றீங்க, அதனால ஒரு 25000 கொடுங்க. 25000ஆ? என்னைய விளையாடுறீங்களா? நீ ஊத்தன பூவானியா? சும்மா காது குத்தாரியா? பூமிக்குள்ள கிடைக்கிறதுனா கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். ஆமா ஆமா, இந்த வேலை கஷ்டம்தான். இந்த நீ கேட்ட 25000. 25000 எத்தனை முட்டை? எத்தனை முட்டை? எத்தனை முட்டை? அங்கெல்லாம் கொடுத்த வேலைக்கு ஆகாது, பணத்தை முதல்ல இந்த கவுண்டர்ல கட்டு. தம்பி சொல்றாப்ல பாத்து அங்க கட்டுங்க. என்ன இந்த ஆட்ட உடனே பந்தல உயரம் கம்மிதான், தரையில உருளும். கொஞ்சம் தள்ளி. ஆமா, 25000 உங்ககிட்ட கொடுத்துட்டேன், பூட்ட திறக்கன்னு வச்சுக்க, என்ன பண்றது? அந்த ஆள 10 வருஷத்துக்கு சமையல்காரனா போட்டுக்கோ, நல்ல சமைப்பா. மாசம் 120 சம்பளம்னா வருஷத்துக்கு ஆட்டி வைப்பா. ஓகே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான், 6 மாசம் ஆச்சு. ஏன் கேக்குற? கொஞ்சம் உஷாரா இருயா, அந்த ஆளு பொண்ணு விஷயத்துல ஒரு மாதிரி பல குடும்பங்களை எடுத்திருக்க. பறந்துட்டானா? ஏங்க நீங்க கொடுத்தது கள்ள நோட்டு இல்லையே? யோ எல்லாமே பேங்க் நோட்டு, வேடிக்க பாக்கறியா? ஏமா போ, பிரச்சனை ஏறுது. அண்ணே வேடானே, பத்தமா போய்க்கோ. அண்ணே போட்டு வாங்க, நான் பட்டத்துல வந்து சேர்ந்துறேன். போட்டு வாங்க. போகாதீங்க மாப்பிளே, நில்லுங்க. அண்ணே போய்ட்டு வாங்க. போகாதீங்க மாப்பிளே, போய்ட்டு வாங்க. அண்ணே மாப்பிளே நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. அண்ணே போய்ட்டு வாங்க. மாப்பிளே போகாதீங்க.
மாப்பிள்ள. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க மாப்பிள்ள. நீங்க போகாதீங்க மாப்பிள்ள. யாருங்க மாப்பிள்ள? நீங்க தான் என் மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? என் பொண்ணு சொல்லிடுச்சிங்க நீங்க எங்கேயும் போக கூடாதுன்னு. யாருங்க உங்க பொண்ணு? உங்களை கட்டிக்க போறோம் மாப்பிள்ள. என்ன நடக்க போகுதோ? என்னங்க இது? பேய் போட்டியா? ஒன்றும் புரியலையே. கிடையாதுங்க. பைத்தியம் பைத்தியம் சும்மாறியா? தம்பி எப்படி? அறிவு இருக்கைய உனக்கு கட்டு கட்டா நோட்டையும் தூக்கி கொடுத்து அவன் வெளியே அனுப்பிட்டிய. பொட்டிய பத்தி வெளியே போய் தமிழ் கடிச்சா என்ன பண்றது? நான் என்ன உன மாதிரி கொடாக்கா தமிழ் கடிக்க வெளியே விட்டா தானே? அது குடிச்ச பிராந்தி சாதாரண பிராந்தி இல்ல, விஷம் கலந்த பிராந்தி. கண்ணை மூடி கண்ண திறக்குள்ள உயிரையே காலி பண்ணிடுறான். வெளியே போய் பாரு அவன் கதிய. செத்தாண்டா குஜிலி கும்பா. ஏண்டா எங்க கிட்டயே டங்காலடி பாஷை பேசுறியா? முதல்ல பணம் தூக்கி பஞ்சு வச்சு பேக்கப் பண்ணி பூமிக்கு இறங்கிடுவோம். என்னையா உனத்தை விருங்க தொடக்கூடாதியா? கைரேக பதிஞ்சாலும் பதிஞ்சிடும். எதுக்கு க்ளோஸ் மாட்டி பெட்டர் இல்ல? கரெக்ட். கீழே கிடந்த படம் பெஞ்சு மேல போயிருக்கு. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே பெஞ்சு மேல ஏறி படுத்துட்டேன். பேசுதியா? கால லுங்கி லக்கினிக்கு வர மூவ சபீனா உட்டாலையா? அப்படின்னா டங்காலடி பாஷையில எங்க தாத்தா கொடுத்த பலூனும் பல்லு குத்த உதவும் அர்த்தம். நீங்க கொடுத்த விஷ பிராதிய வயிற்றுக்குள்ள போகல, இந்த பலூனுக்குள்ள போயிருச்சு. நானே இவனை கவனிச்சுக்கிறேன். மைக் டேஷன் பாணியில ஒரே குத்து. கொஞ்சம் பொறு.
ஒரு டஜன் பச்சை முட்டை குடிச்சிட்டு வந்துறேன். குத்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. பச்சை முட்டை குடிக்கறான் பச்சை முட்டை. போய் நாலு தட்டு எடுத்து தூக்கி போடுவியா? விளையாடு. ஓகே சொன்னா கேளு. நான் கழுவுன மீன்ல நழுவுன மீன் வேணா. சத்தியமா சொல்ல மாட்டோம் போலீஸ்காரங்க போயிட்டாங்க. எப்படி சொல்ற? தூரத்துல போகுது. பக்கத்துல சண்டாளா, விஷம் குடிச்சே செத்துருக்கலாமே. இப்படி ரத்தம் தெரிச்சு செத்துட்டியே சண்டாளா. வெயிட்டப்பா, இங்க இருக்கேன்னு அர்த்தம். மாடசாமி தீந்தல் இன்னைக்கு தங்காலடி பாசையில தீப்பட்டின்னு அர்த்தம். கொளுத்துங்க, நல்லா கொளுத்துங்க. என்ன இல்லையா அவனை? நமக்கு தண்ணி வாசனைக்கு மூச்ச தண்ணீரே நிறுத்தியும் நமக்கு. என்னையா பண்ணி குறையுது? எல்லா தண்ணி குடிச்சாயா? மாயிரம் மாறியா? சார், எந்திரிங்க சார். போய எல்லாத்திட்டு ரகசியத்தை சொல்லு. நான் ஏதா சொல்ல போறேன்? கூட்டு பேர் வேலைக்கு வாப்புகளை அழைஞ்சா கூட 50 ரூபா கூட கொடுக்க மாட்டான். நீங்க 50,000 ரூபா கொடுத்துருக்கீங்க சார். நான் படிக்கல சார், அதனால பயனடியா சம்பாத்தியம் பண்ண முடியல. நான் அழக இல்லை சார், அதனால சினிமா நடிச்சு சிஎம் ஆக முடியாது. நான் அன்னாட காட்சி சார். இந்த கூத்துல என் தங்கச்சி ஒரு டாக்டர்மா பையனை லவ் பண்ணுது. ஆனா அது யோகத்தை பாருங்க சார், அவங்க கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா வரதட்சணை, அந்த 1 லட்ச ரூபா பணத்துக்கு நான் எங்க போவேன், எப்படி சேர்ப்பேன்? கடவுளா வந்து என் கை நிறைய காசு கொடுத்துருக்கீங்க. இப்ப சொல்றேன் சார், சத்தியமா என்ன கொன்னாலும் இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். எந்திரிங்க சார், முகத்தை கழுவிட்டு வேலையை ஆரம்பிங்க.
நான் வரேன் சார். ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல நம்ம மூணு பேர் தான். இல்ல எங்களையும் சேர்த்து அஞ்சு பேர். என்ன சொல்ல, என் பங்கு கோணி பொட்டி பெருசா இருக்குல்ல, பத்திரம் என்ன நிறைய இருக்கு. போச்சுப்பா, உனக்கும் தரையா. கோமேதகம் மாணிக்கம் ஒண்ணு இல்லையா, மாணிக்க கல்ல சொன்னேன். யோ ஒண்ணுமே இல்லையா? நல்லா தேடி பாரு, கிடைக்கும். பட்டயம், தாமர பட்டயம், தங்கம், வைரம் கிடைக்கும்னு கூட்டிக்கிட்டு வந்துட்டு இத்து போன பித்தளை பட்டயத்தை காட்டியா? இத்து போன பித்தளை பட்டயத்துக்கு இவ்வளவு பெட்டி பாதுகாப்பா? இதுல ஏதோ விஷயம் இருக்கு. என்னைய சொல்றேன், இதுல உள்ள எழுத்த படிச்சு பார்த்து சொல்றேன். முன்னிரவு பௌர்ணமி ஜமீன் கோட்டை முற்றத்தில் மூளைக்குற அடிக்கொம்பு முட்டி எறிந்தால் வழிதிறக்கும் பாதாள குகை. பௌர்ணமி அஞ்சு காய்கறி ரெடி பண்ணல போட்டு அதல பாதாளத்தில் அடைபெற்றிருக்கும் அற்புதத்தை விடுவிக்கும் அதிர்ஷ்டசாலியே கேளாய். சிறிதொரு பிழை செய்யும், உயிர் உடன் போகும். என்ன போகுங்கிற வேலைப்படி? செப்புக செப்புக சைத்தான் நமக. நல்ல கரீத்துக்கு போறோம், கடவுள் பேரை சொல்லுவோமா? சைத்தான் அதுன்னு சொல்லிட்டு இருக்க. உதயல் எரியா காக்கா, பேய் பிசாசு சைத்தான் அதா? செப்புக செப்புக சைத்தான் நமக. செப்புக செப்புக சைத்தான் நமக. செப்புக செப்புக சைத்தான் நமக. செப்புக செப்புக சைத்தான் நமக. நல்லா அணியடியா. ஒரே பங்கு எல்லாம் எனக்கே பைரவம் எல்லாமே எனக்கு தான். பங்கு கேட்ட ஒருத்தருமே இல்லை. சைத்தான் நமக. சைத்தான் நமக. புதையல் கிடைச்சிருச்சு, இங்கதான் புதையல் இருக்கு. ஈம் சைத்தான் நமக. ஈம் சைத்தான் நமக. சைத்தான் நமக. ரத்தம் ஐவக ரத்தம், காய்கறிகள் நமக.
புதன் சந்திரன் ராகு பேர் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயதார்த்த நாள் பொருத்தம் இப்பதான் தெரியுது நீ ஏன் வளரலன்னு. ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு வரும்போதே ஓசில வேலை முடிச்சலாம் நினைச்சீங்களா? அட தட்சிணை வைங்கப்பா, அட கல்ல ஏதாவது காட்டுங்கப்பா. பட்டணத்துல எப்ப பாகி அடிப்பான்னு தெரியாது. தங்கச்சிக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பணம். ரொம்ப உஷாரு. தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா அமோகமா நடக்கும். இல்ல நடக்காது. நடக்காது மாப்பிள. இவர் தங்கச்சிக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க வந்தாரு. நான் நல்லா நடக்கும் சொன்னேன். இந்த ஆள் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நடக்காதுங்கிறான். ஒரு அண்ணங்காரனு கோபம் வருமா வராதா? சொல்லுங்க 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 பெருசு. நல்ல காரியம் நடக்கும் போது நடுவுல போடலாமா? இந்த பாருங்க, நிறைஞ்ச மனசோட நல்லபடியா அமோகமா நடக்கும்னு சொல்லுங்க. என் பொண்ணு சொல்லிட்டான், நாளைக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. நிச்சயதார்த்தம் நடக்காம போக ஆத்தா பையன் செத்தா போயிட்டாங்க. அண்ணே பயப்படாதீங்க, நான் நடத்துற நிச்சயதார்த்தத்தை. அப்பா பொட்டச்சிக்கு மேக்கப் இன்னும் முடியலப்பா. உன் பரிச்சம் நடந்த மாதிரிதான். அம்மா டைம் ஆகுதுமா? அப்பா பாப்பா பொண்ணு யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்களா? இருடா வாங்கம்மா வாங்க போட. அழகம்மா சரி செட்டா பண்ணி மாப்பிள வீட்டுக்காரங்களே, நான் நம்ப வச்சுட்டோமா அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. நீ இல்ல அழுது கிடந்து காரியத்தை கெடுத்துட்டு போல இருக்க. அம்மா சத்தியமா சொல்றமா, அண்ணனை பயில இருக்க வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தாச்சு. நாளைக்கு சாயங்காலம் வந்தா வந்து நிக்கிறாரா இல்லன்னு பாருமா. மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ணே இந்த புள்ளனுக்கு இத்தனை வருஷமா சாப்பாடு போட்டு வளர்த்தீங்க, அந்த நன்றி கடனை கேட்க
என்னுடைய டைம். நம்ம தங்கச்சி நிச்சய தர்க்கத்தை எப்படி நடத்துறது பாருங்களேன். நாளைக்கு ஊருக்குள்ள வர போறீங்க, அதை கேள்விப்பட்டு தலை சுத்தி கீழே வர போறீங்க. நீ போ தங்கச்சி கூட்டிட்டு வாமா. என்னடி என்னாச்சு? சந்தோஷத்துல மூளை குழம்பி போச்சே. காபி டீ அவ கையில கொடு. ஒண்ணு இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியா போயிடும். சரிப்பா, நிச்சயதார்த்தம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஏதோ புள்ள மிரண்டிருக்கு, இப்ப சரியாயிடும். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னொரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம். அம்மா இல்லம்மா, இன்னைக்கு வசந்த் அது இல்லம்மா. நான் உன் அம்மாடா, எனக்கு என்ன தெரியும். பாதியிலே நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டியே, அதே மாதிரி அப்பாவும் உன் நிச்சயத்தை பாதியிலே முடிச்சிருந்தாருன்னா? நிச்சயமா முடிச்சிருப்பாரு. நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நானும் 3 மாசம் கர்ப்பமா இருந்திருந்தா. மாடசாமி வரட்டும், நீ செஞ்ச தப்புக்காக அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். நிச்சயமா நான் அவங்களை பிரிக்க மாட்டேன்டா. இல்ல அவ புத்திய காட்டிட்டா, விடு. இப்பவே போறேன், ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன். அவ கர்ப்பத்துக்கு சத்தியமா நான் காரணம் இல்லம்மா. அவ என்ன ஏமாத்திட்டா அந்த அநாத கழுதைய. விடுமா, இப்பவே போய் நான் அவளை என்னன்னு கேட்டுட்டு கண்டந்துடமா வெட்டி போட்டு வந்துடமா. நான் சொல்றது கேளுடா. ஏன் அப்படி நடிக்கணும்? ஏன் என்ன ஏமாத்தணும்? விடுமா, விடு. வேண்டாப்பா, நான் பேச்சு கேளுப்பா. விடுமா, சொன்ன கேளு. அம்மா என்ன தடுக்காத, அதெல்லாம் நான் பேசப்படா. விடுமா அம்மா, கதவு மூடாதம்மா. அந்த ஏமாத்துக்காரனாய் சும்மா விடக்கூடாது, உயிரோடமே விடக்கூடாது. அம்மா கதவு தரமா. அம்மா ஏதோ தெரியாம நடந்து போச்சு. என் தங்கச்சி மன்னிச்சிருங்க மாப்பிள. இந்தாங்க லெட்டர். ஃபிட்டிங் சார்ஜ் கேட்கல? இதுவரைக்கும் நீங்க கொடுத்த 4,540 ரூபாய் இந்தாங்க. என் தங்கச்சி உடனே போய் பாருங்க மாப்பிள. நிச்சயதார்த்தம் நடக்கணும் தெரிஞ்ச எங்க அண்ணன் செத்துறோம் மாப்பிள. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க மாப்பிள. ம்
உன் தங்கச்சிக்கு ஒரு வழி பண்ற. உங்ககிட்ட நெருங்கி வந்த போதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் விலகி விலகி ஓடுனீங்க, இப்ப எவங்கிட்ட நீ போய் படுத்த? ஐயோ, சத்தியமா உங்களை தவிர வேற யாரும் என்ன தொட்டது கூட இல்ல. ஓஹோ, உனக்கு தெரியாம உன்ன ஒரு வழி பண்ணது பேயா? உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற சைத்தான் அடி, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பேயையும் அதை சுமக்கிற ஒன்னையும் என்ன செய்யற பாருடி. ஒரு நாள் அஜே அஜே அல்வா கட்டில உனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன், பூந்து விளையாடுங்க. அஜே என்ன ஒரு ரூபாயிலையும் காணும், இன்னும் நிச்சயதார்த்த வீட்டுல தின்னுட்டு கிடக்குறாங்களா? என்ன போண்டியாக்காம வர மாட்டாங்க. ஏதாதா ஒவ்வொருத்தரா போய் தின்னு வரக்கூடாது? என்ன கோவமா? என்ன பண்றது, அவங்களாம மாட்டிக்கிட்டேன் கவர்மெண்ட் சமாச்சாரம். ஆனா நான் சொன்ன வழி நிச்சயதார்த்தம் நடந்துச்சா இல்லையா? மச்சாக்கார எப்படி சூப்பர் தானே? தாத்தா என் தங்கச்சிக்கு ஒரு குறை வைக்க மாட்டேன். இந்த ஆச்சு நீ கேட்ட ஸ்வீட்டு இனிப்பு சாப்பிட்டா இஷ்டத்துக்கு விட்டதா ஜீர்ணம் ஆயிடும். என்னையாது என்ன நாம பேசிக்கிறேன், நீங்களும் கம்மெண்ட் இருக்கிறீங்க. ஆமாப்பா, என்ன வீட்டுக்கு தான்ப்பா போயிட்டு வரோம். நிச்சயதார்த்தம் நடக்கலையா, உன் மச்சக்காரன் தூக்குல தொங்கிட்டான். மணிச்சிட்டு தாளாட்டிலே மலர் மொட்டு கண் தூங்குது, இங்கு ஒரு அண்ணன் தங்கை இலக்கியம் உண்டாகுது. ஒரு கிளையும் இரு பறவை ஒன்றை ஒன்று பார்க்காமல் வாழாதமா. மணிச்சிட்டு தாளாட்டிலே மலர் மொட்டு கண் தூங்குது, இங்கு ஒரு அண்ணன் தங்கை இலக்கியம் உண்டாகுது.
இமையோடு விழியாய் விழியோடு ஒளியாய் இவர் சொந்தம் வளர்கின்றது. அண்ணாவின் கண்ணில் அம்மாவை பார்த்தாள், அறியாத பிள்ளை வயசாலை பூத்தாள். ஒரு ஜென்மத்தில் முடியாத இவர் பாசமே மணிச்சிட்டு தாலாட்டிலே மலர் முட்டு கண் தூங்குது. நீ சொல்லுவ இந்த உலகத்துல இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழறதை விட ஒரேடியா செத்துடலாம். ஒன்னு சாகவிட மாட்டேன். ஏன் என்ன சாகவிட மாட்டேன்? அவர் இருக்கிற இடத்துக்கு நானும் போயிடுறேன். என்ன சாகவிடு? விட மாட்டேன். உன் வயிற்று இருக்கிற கரு என்னுடைய கரு, அது எனக்கு வேணும். உன் வயிற்றுல கரு வளர வரைக்கும் உன்னை சாகவிட மாட்டேன். இப்ப அந்த கருவையே கொன்னிடுறேன். இந்த ஊரே எங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்துறல்ல, இப்ப அந்த கரு அழியறத பாரு. விட மாட்டேன். உன்னை சாக விடுறதுக்கா ஜென்ம ஜென்மமா காத்திருந்த? ஜென்ம ஜென்மமாவா? ஆமா, இன்னைக்கு நாளைக்கு
அஞ்சு ஜென்மமா இந்த மண்ணுக்குள்ள உறைஞ்சு கிடந்தேன். இப்ப வெளியே வந்துட்டேன். நீ பாக்குறதுக்காகவே உங்ககிட்ட இருந்து நான் வெளியே வந்துட்டேன். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சது நீயே தெரிஞ்சுக்குவ. அஞ்சு ஜென்மத்துக்கு முன்னாடி அவ போட்ட சபதம், அந்த சவால் இன்னும் என் ஞாபகத்திலேயே இருக்கு. இதுதான் என் கடைசி ஜென்மம். நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். இந்த சித்ரா பௌர்ணமி அதுதான் கடைசி போர்க்களம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து என்னை யாரும் பிரிக்கவே முடியாது. ராஜேஸ்வரி, என்னம்மா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைனா, என்னால அவரை மறக்க முடியல. ஒரு டீ குடுப்பா. அண்ணா பீடி உண்ண. என்ன மாட்டாம நீ பீடி கேக்குற? என்ன செய்யறது, புண்பட்ட மனசை போகிறது தானே. அதனா இந்த பீடி டீ பெட்டி இல்ல, மயில்சாமி கிட்ட வாங்கிக்க. மயில்சாமி டிப்டி கொடு. ஒண்ணுதான் இருந்தது, கொளுத்திட்டேன். சிவதையா, எந்த காலத்துல நான் பீடி குடிச்சு பாத்துருக்கீங்க? என்கிட்ட போய் தீப்பெட்டி கேக்குறீங்க? ஏன் எங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களோ? இந்த இந்தியாவுல 10 வயசு பையன் பீடி புடிச்சிட கூடாது. உன்னே வாயா ஆனு பொழந்துருவீங்களே. அமெரிக்கால அவன் அவன் பாக்கெட்ல நிரோத்த வச்சுட்டு அவன் அலையிறாயா? இந்த நாடு எப்பதான் முன்னேற போதோ என் தலை எழுத்து. ஏய் என்னடா, யார் மாடா நீ? பைனிவேல் மகன். என்னடா வயசு ஆச்சு, அதுக்குள்ள பீடி குடுக்குற? ஏன் தம்பி ஆச்சா, 10 வயசுல பீடி குடிச்சா இவனை பார்த்து ஊர்ல இருக்கிற பசங்க கிட்டு போவானுங்க. காராய் அப்பா, நம்ம மாரி முத்தன் தாள அடிச்சிட்டான்பா. ஏன்டா கூக, 10 வயசுல பீடி குடிச்சா அடிக்காம முத்தமா விடுப்பாங்க. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கூட போய் பத்து இருந்துட்டு வயிற்றுல வாங்கி வந்துட்டா இவன் தங்கச்சி ராஜேஸ்வரி. அவளை என்னயா செய்யறது, கட்டி வச்சு செருப்பாலே அடிக்க மாட்டியா? செருப்பால் அடிக்கணுமா? தப்புடா, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அம்மன கட்டையோட கழுத மேல ஊர்வலம் வைக்கணும்டா. சூப்பர். உன் பையனை அடிச்சுட்டேங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பழி என் தங்கச்சி மேல போடாத, அது நியாயம் இல்ல. எங்கயா போச்சு மனசுல பெரிய பிஸ்தான் நினைப்பா? சொல்றேன் தங்கச்சி. Thank you.
போய் ராஜேஸ்வரி செக் பண்ணணும். சீக்கிரம் என்ன வண்டி எடுத்துருக்கு, பஞ்சரா இருக்கு, இங்க வேற மஜா இருக்கு. நாலு வீலும் பஞ்சா இருக்கு, தம்பி எப்படி ஆச்சுனே தெரியலையா. வண்டியில யாரு? கார் லாட்டி அண்ணா. அண்ணா அந்த குதிரையை கொண்டு வா. தம்பி அண்ணா கொண்டு வா அந்த குதிரைய. குதிரை காணும் தம்பி, குதிரை காணும் தம்பி. எங்க போச்சுனே தெரியல. எப்படியா அஞ்சு மைல் எடுத்துட்டு போவேன் சொல்லுங்க. யாரு? உங்க அம்மா ராஜேஸ்வரியப்பா. குழந்தைகளை காப்பாத்துப்ப. திருப்தியா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. நான் இப்பவும் சொல்றேன் மாப்பிள, நீங்க உங்க தங்கச்சியை டாக்டர் கூட்டிட்டு போக வேண்டாம். ஊர்க்காரங்க சொல்றதான் உண்மைதான், உங்க தங்கச்சி கர்ப்பமா தான் இருக்கா. அண்ணா
மாப்பிள சித்ரா பௌர்ணமி நெருங்கிடுச்சு, அதுக்கு முன்னாடி இந்த குழப்பம்லாம் தீரணும்னா ஜென்ம ஜென்மமா தந்தன் தனியா கண்ணகி விருதன் இருக்கிற என் பொண்ணை வந்து பாருங்க மாப்பிள. நீ என்ன ஒன்னும் பண்ண முடியாது, இந்த தண்டை என் கையில இருக்கிற வரையிலும். ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டா போச்சு, நீ அழாதம்மா. யார் சொன்னாங்க இந்த பொண்ணு கர்ப்பம்னு? அது மாதிரி எதுவுமே இல்லையே, ஏன் இப்படி குழப்பறாங்க? டாக்டர், அந்த பொண்ணு உண்மையிலேயே கர்ப்பமா தான் இருக்கு. நான் டாக்டர், அதுவும் ஃபாரின்ல இருந்து படிச்சிட்டு வந்த டாக்டர். நான் வரேன். மாப்பிள, இது உண்மையான டாக்டர் இல்ல, நான் சொல்றத நம்புங்க மாப்பிள. அண்ணா, இந்த தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. மாப்பிள, இது உங்க தங்கச்சி இல்ல, இது உங்க தங்கச்சியே இல்ல. நான் சொல்றத நம்பு. நான் பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் ஏறக்கு மேலயா பேசிக்கிட்டு. இது வேற தண்டா. மாப்பிள, இது உண்மையிலே உங்க தங்கச்சி இல்ல, இவளை நீங்க நம்பாதீங்க, இவளை நீங்க நம்பாதீங்க. அவங்க இருக்க நீ விடுமா? பழைக்க போறதில்ல, இது என் மாந்திர போராட்டம். இங்க உடனே அம்பனூர் பத்தினி கோட்டத்தில் இருக்க என் பொண்ணு போய் பாருங்க. உங்க தங்கச்சி பேச்சு நம்பாதீங்க. அவ மேல செத்துட்டீங்களா? என்னடா உடம்பெல்லாம் நடங்குது? ஒண்ணு இல்ல. தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரா? சொன்னாரு. உன் வயித்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஊருக்குள்ள போறோம். தாத்தா, ஏழுமலை தாத்தா, யாரு வந்திருக்காங்க பாருங்க. Ha 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 ha
மலிவ ருக்கு பசீனா அப்படினா என் தங்கச்சி இப்ப தங்கச்சியா இல்ல அது எங்க அம்மா எங்க அம்மா ராஜேஸ்வரி எங்க அம்மாவை என் தம்பி யாரால பிரிக்க முடியாது சத்தியமா பிரிக்க முடியாது இவளை நம்பாதீங்க இவ உங்க தங்கச்சியே இல்ல இவ உங்க தங்கச்சியே இல்ல நீங்க உடனே அம்பனூர் பத்தினி கோட்டத்துல இருக்க என் பொண்ண போய் பாருங்க போங்க இருக்கு அந்த கேட்ட ராஸ்கல் சொல்லலாம் இல்ல என் கண்ணால பார்த்தேன் தரையில தேங்க கிடந்த தண்ணியில அந்த முகத்தை பார்த்தேன் நான் நம்ப மாட்டேன் கிழவன் கொலைப்பட்டான் அந்த பெரியவர் சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கு சித்ரா பௌர்ணமி கடைசி ஜென்மம் கடைசி நாள் இன்னைக்கு தான் சித்ரா பௌர்ணமி நான் போறேன்டா நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கும் அவர் பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு எந்த ஜென்மத்தில ஏதோ நடந்திருக்கு அது பாதிலே விட்டு போயிருக்கு இந்த கதை இந்த முடிச்சு அவுக்கணும்னா அம்மன் ஒரு பத்திரி கோட்டத்துல தன்னந்தனியே கண்ணகி விரதம் இருக்கிற அவர் பொண்ண பார்த்தா போதும் நான் போறேன் கிளம்ப கேட்காத ஆயிட போது முடிஞ்ச அப்புறம் போலாம் முடிஞ்ச அப்புறமா இன்னைக்கு தான்டா கடைசி நாள் நான் இப்பவே போறேன் ஏய் எனக்கு ஒண்ணு ஆவாதுடா அந்த அம்மனுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு வச்சுக்க எந்த சக்தி எதுவும் பண்ண முடியாது நான் போறேன்
ஏமா படிவு எவ்வளவு நாளை காத்துக்கிட்டு இருப்ப, வெளிய போது வாத்தாயி. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க அண்ணனை தான் கட்டுவேன்னு கண்ணகியா காத்திருந்தா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதாமா. இன்னொரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் தாய். இல்ல நல்ல நேரம் முடிய இன்னும் அரை நாழிகை இருக்கு. எப்படியே எங்க அண்ணன் வருவாரு? எங்க அண்ணன் கழுத்துல கண்டிப்பா தாலியை கட்டுவாரு. இங்க பாருமா, உங்க அண்ணன் இந்த ஜமீனுக்கே தளபதி. அந்த சூனியக்கார கிழக்கிட்டு இருந்து இளவரசனை கூட்டினது அவ்வளவு சாதாரண விஷயமா? இளவரசனுக்கு உலக அறிவை சொல்லித்தரேன்னு கூட்டிக்கிட்டு போய் குடியும் குட்டியும் தவிர வேற ஒன்னும் தெரியாத அடிமுட்டாள் ஆக்கிட்டா. வெற்றி வெற்றி. அம்மையே, மறுவாக்கனிடம் இருந்த இளவரசனை மீட்டு தங்கள் அண்ணன் ஜமீன் கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஐயே, தளபதி வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் எழுந்துருங்க, எழுந்துருங்க. நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க. தேரோட்டி, ஏன் வண்டியை நிறுத்தினாய்? தங்கள் நண்பரும் இந்நாட்டு தளபதியுமான விக்ரமனின் ஆணை. விக்ரமா, உலக வாழ்க்கை அறியாது வளர்க்கப்பட்ட தங்களுக்கு இது தெரிந்திருக்க நியாயமில்லை பிரபு. யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் சரி, இதற்கு சற்று நின்று மரியாதை கொடுக்கத்தான் வேண்டும். ஓ, ஆண்டவனுக்கு நிகராக அதிகாரம் படைத்த நானே நின்று மரியாதை அளிக்க வேண்டுமா? அப்படிப்பட்டவர் யார்? விக்ரமா, என்ன இது? சாவு. அப்படி என்றால்? வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து இந்த மனிதன் இறந்து விட்டான். உடலை விட்டு உயிர் பறந்து விட்டது பிரபு. இது இறுதி யாத்திரை. இனி இந்த உடலை தீயிட்டு புசுக்கி விடுவார்கள். அடடா, இந்த குடிமக்களுக்கு எப்படி எல்லாமா தண்டனை இருக்கிறது? அல்ல, எல்லோருக்கும் இதுவே இறுதி தண்டனை. உனக்கு கூடவா தளபதி? எனக்கு மட்டுமல்ல, எட்டு திக்கு முரசு கொட்டி எங்களை கட்டி ஆளுகின்ற ஜமீன் வாரிசான தங்களுக்கும் இதுதான் இறுதி தண்டனை. விக்ரமா, இளநிலவு குடிகொண்ட என் முகமும் சந்தனவாசம் மள்ளி தெளிக்கின்ற என் உடலும் இக்கிழவன் போல் கூனி குறுகி ஈக்கள் மொய்க்க எறும்புகள் ஊற செயலடைந்து நாலு பேர் தூக்கி வர நானும் எப்படித்தான் செல்ல வேண்டுமா? அமரசே, அப்படி என்றால் இந்த மது மங்கை இளமை எல்லாம் காணல் நீராய் கனவாகி விடுமா? நிரந்தரம் இல்லையா? ஆமண்ணா, பழுத்த இலைகள் பழமிழந்து விழ அதனடியே பச்சை இலைகள் வளம் கூட்டி எழுவது போல் நாம் இறக்க நம் ஜீவனாய் நம் குழந்தைகள். நிறுத்து உன் பிதத்தலை. என் இளமை மது மங்கை என் இன்பம் அதற்கழிவா? கூடவே கூடாது, யான் இறக்கவே கூடாது. அதற்கான யாகத்தை இப்போதே செய்ய வேண்டும். அண்ணா, பிறந்தவரெல்லாம் இரவாது போய்விட்டால் இந்த உலகில் இருக்க இடமுண்டா? பசியை பஞ்சம் பட்டினியை மக்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? மனிதரை மனிதரையத்தையும் காலமல்லவா உதிக்கும். சுடையா, ஏன் வாய்மூடி மௌனியா இருக்கிறாய்? மன்னவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? மன்னா, இது இறைவனின் தர்ம சட்டம். இறக்காமல் இருப்பதற்கு யாகங்கள் ஒன்றுமில்லை. ஏனில்லை, நான் கூறுகிறேன் மன்னா. பன்னிரண்டு ஆண்டுகள் உலக இன்பம் ஒரு சேர அளித்த தாயே, குரு துரோகம் புரிந்து உனை விடுத்து மதிமயங்கி இவனோடு வந்ததன் தவறுதான். வந்ததற்கு இவன் அளிக்கும் பரிசு ஈக்கள் வைக்கும் இறுதி யாத்திரை. மன்னா, மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டியது, அது இயற்கை. அந்த இயற்கையான மரணம் உங்களை அண்டாதபடி செயற்கையாக்கி விடுகிறேன் பிரபு. மர்வாக்கணி, அரசியல் சட்டங்களையும் அற்புதமான வேதங்களையும் போதிப்பாய் என்று இளவரசனை உன்னிடம் அனுப்பினோம். உலகம் தெரியாத உண்மத்தனாய் மது மங்கை என சிட்டுமா லோலனாய் சட்டியில் வீசியது போதாதா? உலக மக்கள் எல்லாம் ஒரு சில ஆண்டவனை தியானித்து அமைத்த வகையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் ஆண்டவனின் தர்ம சட்டத்தை உழைத்து இவ்வுலக அதர்ம சாத்தானின் காலங்களில் அர்ப்பணிக்கிற வைக்கிறாயா? ஏன் இந்த வேறுபாடு? வேறுபாடு இல்லை என்றால் உலக இயக்கமே இல்லை தளபதியாரே. பகல் என்றால் அதற்கு மாறாக இரவு, வெயில் என்றால் மழை, குளிர் நீர் என்றால் கொடுமையான தீ, ஆண் என்றால் பெண், இடம் என்றால் வளம், இன்பம் என்றால் துன்பம். உனக்கு இனிப்பு பிடிக்கும், எனக்கு கசப்புதான் பிடிக்கும். நீ ஆண்டவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய், நான் மாறுபட்டு சைத்தான் தான் சிறந்தவன் என்று சொல்கிறேன். ஏன் யுக யுகமாக இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டது போதாதா? சற்று சைத்தான் தான் ஆளட்டுமே. அற்புதம், அருமையான விளக்கம் தாயே. காலங்காலமாய் இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டு என்ன கண்டோ? மரணம், மரணம் தாயே, என் மனம் பதறுகிறது. இவ்வுலகில் சைத்தானின் ஆட்சி மலர என் மூலமாக சந்தோஷ குரல் எடுப்பு. பிரபு, இன்று முழு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. நம் யாகத்துக்கு உகந்த அற்புதமான நாள். இப்பொழுதே கூறு தாயே, இரவாமை யாகத்தை என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? இன்று சூரியன் தோன்றி மறைந்த பிறகு முழு பௌர்ணமி உச்சிக்கு வருவதற்குள் ரோஹிணி நட்சத்திரம் கடக லக்னத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த 99 திருமணமாகாத கட்டிலம் காளையர்களை கொன்று அவர்களின் சூடான ரத்தத்தில் நம் யாகம் சுடர்விட வேண்டும் பிரபு. ஒருபோதும் அநியாயத்தை அனுமதிக்க மாட்டேன். விக்ரமா, யாரோ இறப்பதற்காக நீ ஏன் இப்படி சேருகிறாய்? நான் பெரிதா அல்லது அந்த 99 உயிர் பெரிதா?
மன்னா, தளபதியார் துடிப்பது மற்றவர்களுக்காக அல்ல, தனக்காக. என்ன சொல்கிறாய் தாயே? ஆம் மன்னா, மனைவியாக போகிறவள் அங்கு தாலியோடு காத்துக் கொண்டிருக்க, இங்கே தளபதி துடிப்பது தாலி கட்ட மட்டுமல்ல, தன்னையும் காத்துக்கொள்ள. ஏனென்றால் ரோகிணி நட்சத்திரத்தில் கடகலக்னத்தில் பிறந்தவர் இவர். நாம் கொல்ல போகும் 99 பேரில் இவரும் ஒருவர். ரத்தத்தில் உனது யாகம் பாதி வென்று விட்டது மன்னா. என்ன, பாதி வெற்றிதானா? முழு வெற்றி இல்லையா? இன்னும் ஒருவனை கொல்ல வேண்டும் மன்னா, அதற்கு பின்தான் உனக்கு முழு வெற்றி கிட்டும். 99 பேரை கண் சுமிட்டும் நேரத்தில் கொன்று கோட்டையின் பாதாள குகையில் ரத்த யாகம் புரிகின்ற எனக்கு இன்னும் ஒருவனை மட்டும் கொள்வது கடினமா? ஆம், கடினம்தான். ஏனென்றால் நீ கொல்ல வேண்டியது உனக்கு பிறக்க போகும் உன் மகனை. உன்னால் கொல்லப்பட்ட 99 காளையர்களில் ஒருவனது தங்கையுடன் பௌர்ணமி நிலவொளியில் நீ உறவு கொள்ள வேண்டும். அதுவும் அவள் ஒற்றை தங்கையாய், கன்னித் தன்மை உடையவளாய், கடகலக்னத்தில் பிறந்தவளாய் இருக்க வேண்டும். இருவருக்கும் முடிக்கின்ற கருவின் 3 கால வளர்ச்சியில் சித்ரா பௌர்ணமி அன்று எம் பெருமான் சைத்தானின் கண்பார்வை நிலவிலிருந்து இறங்கி கருவின் மேல் கலக்க, அக்கரு யாராலும் சொல்ல போனால் தர்மத்தின் தலைவன் என்று அழைக்கப்படும் ஆண்டவனால் கூட அழைக்க முடியாத நிலை ஏற்படும். அக்குழந்தை இப்பூவுலகில் ஆண்மகனாய் பிறக்கும். பின் சைத்தானுக்கு உகந்த பிறந்த 8 நாளில் அவன் கொல்லப்பட வேண்டும். அவனது ரத்தம் இந்த யாகத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நீ வெற்றியடைய வேண்டும். சைத்தானின் ஆட்சி இப்பூவுலகில் மலர வேண்டும். தாயே, என் பிள்ளை நானா கொள்வது? என்ன பிரபு, பேதலிக்கிறாய்? பிள்ளை பாசமா? இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு எந்த பாசமும் பரிவும் இல்லை. நான் இறக்க கூடாது, நான் இறக்கவே கூடாது. ஆனால் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு ஆண்டவனாலே அழிக்க முடியாத அந்த குழந்தையை நான் மட்டும் எப்படி கொள்வது? வழியுண்டு மன்னா, உன் ரத்தத்தில் உருவான அவனை உன்னால் மட்டுமே கொல்ல முடியும். இரவாமை வெறிகொண்ட எனக்கு அது மிக மிக எளிது. ஆனால் அந்த பெண் ஒற்றை தங்கை கடகலக்னம். அங்கேதான் உன் அதிர்ஷ்டம் உன் முன்னே விழுந்து கிடக்கிறது. நீ அலைய வேண்டியதில்லை. அந்த பெண் உன் அன்பு நண்பன், உயிர் பறிகொடுத்த தளபதி விக்ரமனின் தங்கை அவள். வடிவாம்பா, இப்பொழுது இக்கணமே அண்ணன் உடலை தேடி வாழைத்தோப்புகளின் வழியாக ஜமீன் கோட்டைக்கு வந்து கொண்டிருக்கும் அவளை அந்த வாழை மரங்களைக் கொண்டே மஞ்சம் விரிக்கிறேன். நல்லது மன்னா, மறந்து விடாதே. வடிவை தொடுவது மிக கடினமானது. அவளை சுற்றி ஒரு பாதுகாப்பு கேடயம் பலமாக உள்ளது. இரும்பு கேடயம் அல்ல, மனித பத்தினி கேடயம். வடிவின் அண்ணி நந்தினி தேவி. நான் இரவாமை வெறிகொண்டு அலைகின்ற வேட்டை நான். என்னிடமா அந்த புள்ளிமான் வீரம் காட்டும்? அப்படி அந்த பெண் துள்ளினால் என் வருங்கால தளபதி சூடகனுக்கு விருந்தாக்குகிறேன். நன்றி. தாங்களிட்ட பணியை கட்டி முடிப்பதற்கு அடியன் காத்துக் கொண்டிருக்கிறேன் மன்னா. வாழைத்தோப்பிற்கு நடிகை மனிதர்கள் வந்து கொண்டிருக்காரா? காலம் கடந்து கொண்டிருக்கிறது. பௌர்ணமி உச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. போய் வருகிறேன் தாயே. வெற்றி கிடைக்கட்டும், சைத்தானின் ஆட்சி மலரட்டும். தாயே, என்ன இது? உனது யாகத்தின் பாதி வெற்றியை அந்த ஆண்டவன் அறிந்து விட்டான் போலும். அதன் அறிகுறிதான் இது. தயக்கம் வேண்டாம் மன்னா, புறப்படு. ஒருவேளை அந்த ஆண்டவனால் எனக்கு என்ன ஏற்பட்டால்? உன் உடலைத்தான் அழிக்க முடியுமே தவிர உயிர் உற்பத்தியாகின்ற உன் இதயத்தை ஏழாவது பிறவி வரை அழிக்க முடியவே முடியாது. அலையடிக்கும் கடலுக்குள்ளானாலும் அடிமண்ணுக்குள் புதைந்து போனாலும் உன் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். 7 பிறவியில் நாங்கள் அனைவரும் மீண்டும் பிறப்போம். இதே பகுதியில் கருவாப்பட்டியிலின் வீட்டில் புதைக்கப் போகும் பெட்டியில் இருக்கும் செப்புத் தகடு மூலமாக ரோகிணி நட்சத்திரம் கடகலக்கினத்தில் பிறந்த இருவரை வைத்து உனை தூண்டி அதே பிறவியில் பிறக்கவிருக்கின்ற வடிவுடன் சேர வைத்து யாகத்திற்குரிய கருவை உருவாக்கி சித்ரா பௌர்ணமி அன்று நிலவிலிருந்து சைத்தானின் பார்வையை கருவின் மீது பட வைத்து யாகத்தை வெற்றிகரமாக முடித்தே தீர்வேன். இது சத்தியம்.
புறப்படு, பௌர்ணமி உச்சிக்குள் அந்த பெண்ணுடன் சேர்ந்துவிடு. உன் வெற்றி செய்திக்காக கருவாப்பட்டியில் எனது இல்லத்தில் காத்திருப்பேன். வெற்றி நமது. வருகிறேன் தாயே. சிங்கத்தின் குகையிலே சிக்கிக் கொண்ட புள்ளிமானே, மருந்து ஓட தேவையில்லை அடி. இந்த வாழை மஞ்சத்தில் நீ படுக்க சம்மதித்தால் இந்த சிங்கமும் தெந்தலாய் மாறிவிடும். உன் வாழ்வில் சாவே இல்லாமல் ஒளிவிடும். வா வடிவு. காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாகத்திற்காக உற்ற நண்பனை கொன்ற துரோகியே, பாவங்கள் மேல் பாவங்கள் செய்ய மாயோகியா? தளபதி வீட்டு பெண்கள் என்ன பராந்தரத்தில் பொத்து கிடைக்கும் காட்டுப்போக்களா? கண்டவன் எல்லாம் முகர்ந்து செல்ல, இவை எங்கள் தலைவன் இதயத்தில் பூத்த பாச மலர்களடா. வேறுபட்ட காற்று எங்கள் மேல் பட்டாலே உயிர்விடும் கண்ணகி கூட்டமடா. இந்த பத்திரி பெண்கள் கூறுவதெல்லாம் பகல் வேஷம் அல்ல, உண்மை. மாற்றான் உடல் தொடுவதற்கு முன் உயிரை மறைத்துக் கொள்வார்கள். இங்கே எப்படி சாவார்கள்? ஒருவேளை வாழை மரத்திலே சேலையிட்டு தொங்குவார்களா? ஆம், உடனே உயிர் போகும். இவர்களுக்கு அல்ல, இடை தாங்காமல் வாழை மரத்துக்கு. ஒருவேளை கரம்பைமன் கட்டியிலே தலைமோதி சாவாரோ? நொறுங்கிவிடும், இவர்கள் தலையல்ல, கரம்பைமன். சிரிப்பை அவ்வளவு இளக்காரமாக இவளை நினைக்காதீர்கள். இவள் யார்? பத்திரி. படிதாண்டா பத்திரியடா. இவள் ஆணையிட்டால் பச்சை மரம் கூட பட்டு என்று தீபிடிக்க கட்டென்று உள்வாய்ந்து உடல் கருகி செத்து விடுவாளா? ஐயோ மன்னா, இவள் உடலை தீப்பட்டு முன் நான் இவள் உடலை பற்றிக் கொள்கிறேன் மன்னா. வைத்தால் அடிவயிற்றில் இருக்கும் அழகு மகன் நோவான் என்று குறுக்க கால் வைத்து கருதரித்த காலம் முதல் பத்து மாதம் வரை எங்கே நாவிற்கு ருசியாக நாலாவித பண்ணங்களை உட்கொண்டால் அடிநாவியில் உறங்கும் அழகு மகன் குறையேதும் கொள்வான் என்று நாவினை கட்டுப்படுத்தி உண்ட உணவை விண்டு கொடுத்து தன்னொருப்பை தானே பிளந்து உடல் கிழிய குருதி கொட்ட குழந்தைகளை ஈண்டெடுக்கும் இந்த தாய் குலத்தை கொச்சைப்படுத்தி பத்து பகலின பௌர்ணமி நில ஒளியில் பல பேர் பார்த்திருக்க தன் இச்சைக்கு வட்டமிடும் இவ்வல்லோர்களுக்கு பாடம் புகட்ட இந்த பச்சை மரங்கள் பற்றியும் உற்றாரும் உறவினரும் கைவிட்ட போதும் குஷ்டத்தால் உடல் ஒழுகும் கணவரை கூடையில் ஏந்தி புறப்பட்ட அந்த நாராயணியின் கதை உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பற்றியும். மதுரை தெருக்களிலே தலைவிரி கோலமாய் நீதி கேட்ட பத்தினி தாய் கண்ணகியை பெண்ணென்று எள்ளி நகையாடிய காரணத்தால் மதுரை மாநகரை பற்றி எறிந்தது உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பற்றியும். நான் தாவணி அணிந்து தலை கவிழ்ந்து என் கால் விரல்கள் தரையில் கோலமிட்டு காலம் முதற்கொண்டு என் மணாலனை தவிர வேறு எவரையும் என் நெஞ்சாலும் நினைவாலும் நான் கொண்டதில்லை என்பது உண்மையானால் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். தர்மத்தின் குரல் நுழையை நினைத்து அதர்மத்திற்கு துணை சென்று அழிவை தேடிக்கொண்ட அற்பனே, நான் சொல்வதை கேள். நாங்கள் எங்கள் கற்பின் மேல் ஏற்பட்ட கலகத்தை போக்க இன்று தீ குளித்து மாண்டாலும் நான் வரப்போகின்ற பிறவியெல்லாம் பெண்ணாகவே பிறந்து காலம் முழுக்க கன்னியாய் கடுத்தவம் இருந்து ஏழாவது பிறவியில் தேவ ரகசியம் தெரிந்தவளாய் பிறந்து எந்த என் மணாலனை புறமுதகில் வாழிட்டுக் கொன்றாயோ அவரையே என் கணவராக அடைந்து உன்னை உன் இதயத்தை இரவாம யாகத்தை அழைத்தொழிப்பேன். இது சத்தியம். ஓம் சத்தி.
இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, கடைசி ஜென்மம், கடைசி நாள். சபதத்துல ஜெயிச்சு இந்த ஜென்மத்திலேயாவது நான் போட்டுமா உங்க கூட வாழ்க்கை போற இருப்பேனா? பத்தினி தெய்வம் கண்ணகி பாதம் தொட்டு உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு வர எனக்கு இந்த ஜென்மத்திலேயாவது இந்த அணியரை பார்த்துட்டு கொடுங்க. காப்பாத்தாயே உடனே போங்க. பத்திரி பெண்ணின் பலத்தோடு வந்து கொண்டிருக்கும் மாவீரா, வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். மாடசாமி மரண குகையில மாட்டிக்கிட்ட. Come on!
மண்ணிலிருந்து தாயகி மாரியம்மா காளியம்மா என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்து தாயே. மண்ணிலிருந்து
ஐயா.